ஹை ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோடையும் மும்பை இந்தியன்ஸ் வந்து நிறைய லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்டேட், மான்ஸ்டர் பேட்டிங் ஆடி அசத்தி இருக்கும் நம்முடைய முகமது நபி. முகமது நபியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டான ஒரு ஓடிஏ மேட்ச்சில் வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது மேட்ச் வின்னிங் நாக்காகவே மாற வேண்டிய ஒரு சம்பவம். பட் ஆனால் போராட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல முடிஞ்சது. ஸ்ரீலங்கா அந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தாலும் முகமது நபியோட அதிரடியான இன்னிங்ஸை யாராலையும் மறக்க முடியாது. 130 பால்ஸை ஃபேஸ் பண்ணி 15 பவுண்ட்ரி, 3 சிக்ஸரோட 136 ரன்ஸ் அடித்ததோட மட்டும் இல்லை, அவருடைய ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸையும் காட்டி ஒரு விக்கெட் டீம் எடுத்திருந்தாரு. 9 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி 44 ரன்ஸை மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட் டீம் எடுத்து அசதி இருந்தார். டோட்டலாக அது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். பதும் நிஷக்கா ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் பிளேயராக 200 ரன்கள்லாம் அடித்தார். அந்த லெவலில் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச்சில் ஸோ எக்கானமி ரேட்டையும் மெயின்டைன் பண்ணி ஓவர் போடுறதுலாம் ரொம்பவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். அதையும் நம்மளுடைய நபி பண்ணியிருந்தார். ஸோ ஓவர் போட்டது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் செஞ்சுரியும் அடித்து தான் எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர் அப்படிங்கிறதையும் காட்டியிருந்தார். ஸோ டோட்டலாக வெறும் 30 ரன் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல தான் வந்துட்டு தோல்வி அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இன்னுமே வந்துட்டு அவருக்கு பேட்டிங் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடச்சிருந்தது அப்படின்னா செம மாதம் இருந்திருக்கும். ஏன்னா எப்பவுமே நபி நம்பர் 4 வருவார். நேற்று கொஞ்சம் லோ டவுன் ஆர்டரில் தான் வந்தார். ஸோ அவருடைய இந்த ஒரு பேட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லணும். பேஸ் ப்ரைஸில் வாங்கியிருக்கிறோம். ஸ்பின் அட்டாக் ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்துட்டு எப்பவுமே பியூஷ் சாவ்லா மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஒரு தரமான பிளேயர் வேணும் அப்படிங்கிறதுனால நபியை வாங்கணும். ஓவர்சீஸ் பிளேயர் அவர் எப்படி ஃபிட் பண்ண போகிறோம்னு நினச்சோம். பட் அவரோட ஃபார்ம் செம சூப்பராக இருக்குது. இதே ஃபார்ம் கன்டினியூ பண்ணார்னா கண்டிப்பாக நம்ம அவர் வந்து உள்ளே ஃபிட் பண்ணலாம். உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்டேட், ஃபினிஷராக மாஸ்காட்டி இருக்கும் டிம் டேவிட். டிம் டேவிடை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆஸ்திரேலியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மோதின T20 மேட்ச்சில் வெறித்தனமாக 17 பால் ஃபேஸ் பண்ணி 35 ரன் அடித்து அசதி இருக்கிறாரு. என்ன பரவாயில்ல, 35 ரன் அடித்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் போய் ஒரு கண்டென்ட்டாக போட்டுருக்கிறீங்க அப்படின்னா, டிம் டேவிடை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷர் மாதிரியான ரோலில் தான் அவரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் அப்டேட் என்ன பார்த்துருந்தோம், முகமது நபியை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ டிம் டேவிடை பற்றி பார்க்குறோம். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் தான் 11 ஆட முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு பிரைமான இங்கே முக்கியமான விஷயம். ஏன்னா வந்துட்டு 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் நம்ம 11 இருக்க முடியும். இப்படி பேசர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஓவர்சீஸ் பிளேயரை உள்ள கண்டிப்பாக ஆட வச்சிருவாங்க, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ டிம் டேவிட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம். ஸோ டோட்டலாக ஃபஸ்ட்டு டிவல் ப்ரீவியஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்துட்டு அவரோட ஃபார்ம் மோசமாக இருக்கிறதுனால என்னோட சாய்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெராக் கோச்சவ் இன்ஜுரியில் இருக்கிறாரு. ஸோ துஷாரா அதுக்கப்புறம் மதுசனக்கா இவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு பேஸ் அட்டாக்கை வந்துட்டு கொண்டு வரதுக்காக நான் 2 ஓவர்சீஸ் பிளேயர் எடுத்துகிட்டேன். நபி, டிம் டேவிட் அப்படின்னு இவங்க ரெண்டு பேர்த்தையும் யூஸ் பண்ணிட்டோம்னாலே ஸோ டோட்டலாக ஓவர்சீஸ் பிளேயரோட ஸ்லாட் முடிஞ்சது. ரோஹித்தும் இதை தான் நினைப்பார் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன், உங்கள் ஒப்பீனியை சொல்லுங்கள். ஸோ அடுத்தது மறுபடியும் அந்த ஒரு கான்ட்ரவர்சிக்குள்ளே வருவோம். ரோஹித் சர்மா வெர்சஸ் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா. இப்போ அது தொடராத கதையாக வந்துட்டு இப்போ வேறு லெவலில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கான ட்ரெண்டிங்கான அப்டேட் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரேடை பற்றி தான் பார்க்கணும். ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மாவை வந்து ரெண்டு டீம் ட்ரேடு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், இன்னொரு டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் தான் அந்த இடத்துல ரேஸில் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க விலகிட்டாங்க. கேகேஆரும் டெல்லியும் வந்து ட்ரேடை வந்துட்டு அங்கே வச்சுருக்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு ட்ரேட் வந்து யாருமே வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட் வந்து சஜஸ்ட் ஆச்சு. ஸோ ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்போ டம்மி ஆயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அந்த சேலரியை வந்து கொடுத்து ட்ரேட் வாங்குற அளவுக்குலாம் யார்கிட்டையும் பணமே கிடையாது. ஸோ அதனால் சும்மா வச்சு பார்த்துருந்தாலுமே லோ சேலரிக்கெலாம் வந்து ரோஹித் ஆடமாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நம்ம போயிடுவோம். பட் ஆனால் மெயினான விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ரோஹித் சர்மாவை பற்றி மார்க் போச்சர் என்ன சொன்னாருன்னு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து சோ மெனி திங்ஸ் ராங் வித் திஸ் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரோஹித் சர்மா அதுக்கு ரிப்ளை போஸ்ட்டாக ஆல்வேஸ் பை மை சைட் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃபை வந்து டேக் பண்ணி ஒரு ரிப்ளை போஸ்ட் போட்டிருக்கிறாரு. இதுதான் ஃபஸ்ட் எவர் போஸ்ட் நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு ரோஹித் வர்சஸ் சர்திக் பண்டே அப்படிங்கிற கான்ட்ரவர்சியில் வந்து ரியாக்ட் பண்ணுறது. இது வரைக்கும் அவர் எந்த விதமான போஸ்ட்டும் அவர் வந்து போடவே கிடையாது. அண்ட் அந்த போஸ்ட்லேயே நிறைய ஓப்பனிங்ஸை வந்து ரோஹித் விட்டுருக்கிறாரு. ஜஸ்ட்டு வந்துட்டு ரோஹித் சர்மா வந்து அவரோட ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே என்னோட சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாலும் அந்த போஸ்ட்டை டீகோட் பண்ணும்போதே நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ வந்து அந்த போஸ்ட்டை வந்து டீகோட் பண்ணுறதுக்கு முன்னாடி திஷியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். பட் மார்க் போச்சர் தான் இது எல்லாத்தையும் மறுபடியும் ஆரம்பித்து வச்சது. மார்க் போச்சர் கமெண்ட் இல்லாமல் ஸோ அவரோட ஹெட் கோச்சோட ரோல் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நாங்கள் ஃபியூச்சருக்காக தான் வந்துட்டு ரோஹித் சர்மாவை வந்து நாங்கள் விட்டுட்டு நாங்கள் ஹர்திக் பாண்டியாட்ட போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. பட் அவர் தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினதுனால தான் ஸோ ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் வந்துட்டு உள்ளே இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ரிப்ளை போஸ்ட்டை போட்டார். டோட்டலாக அந்த போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் இருந்தது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த ஒரு வைப்பை தான் வந்துட்டு அவர் கேரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வந்துட்டு ஓப்பனாக நிறைய விஷயங்கள் அவர் பேசணும்னா எத்தனையோ பேசலாம். பட் இப்போ வரைக்கும் அவர் வந்துட்டு எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. டோட்டலாக அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக ஒரே ஒரு டீமுக்காக தான் விளாட போகிறாரு. ஸோ ஐ மீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயராக மட்டும்தான் விளாட போகிறாரு. கேப்டன்சி அப்படிங்கிறது அண்டர்டேக் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு தெரியுது. ஸோ ரோஹித் சர்மாவோட இந்த ஒரு ஃபஸ்ட் ரியாக்ஷன் கண்டிப்பாக வந்துட்டு
இப்போ மும்பை இந்தியன்ஸ் இதெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒன் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபேமிலி மாதிரி தான் இப்போ வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஹர்திக் பாண்டியா என்ன நடந்தாலும் சரி நான் பாட்டு சும்மா தான் இருப்பேன், அவர் ஒரு பக்கம் இருக்கார், டீம் பிளேயர்ஸ் அவங்க இதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, ரோஹித் சர்மா அவர் அவரோட ரோட்டை பார்த்துட்டு போயிட்டுருக்கிறாரு. ஸோ இப்போ மார்க் பௌச்சர் டீமை எப்படி ஹேண்டில் பண்ணி ஐபிஎல் 2024க்குள்ளே ஃபிட் பண்ணி சாம்பியன் டீமை மறுபடியும் வந்து கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ ரோஹித் வர்சஸ் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற அந்த இஷ்யூ ஒவ்வொருத்தர் பேசும்போதும் ஒவ்வொரு மாதிரி திரும்புது. இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அந்த டீம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டில்ல குவஷன் மார்க் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை என் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இது எங்கே போய் எண்ட் ஆகும் அப்படிங்கிற உங்களுடைய ப்ரெடிக்ஷனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.